கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் தான் பார்க்க போகிறோம். செவ்வாய் எப்பயுமே ஒரு ராசியில் கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்கள் இருப்பார், 1.5 மாதம் சொல்லுவாங்க. இப்போ இதனால் வரைக்கும் செவ்வாய் மிதுன ராசியில் இருந்தார், இப்போது கடகராசிக்கு பிரவேசமாகிறார். கடகராசின்றது அவருக்கு நீசம் பெற்ற வீடு. அந்த கடகராசியில் போகும்போது அவருடைய சக்தியெல்லாம் இழந்துட்டு தான் இருப்பார். அப்போது அதனால் என்ன பலன் ஏற்படும், அவருடைய பார்வை பலன் என்ன, அவர் இருக்கும் இடம் பலன் என்ன, இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன்கள் என்ன நடக்கப்போகுது. இந்த செவ்வாய் பயிற்சின்ற போது ரொம்ப விசேஷமாக கணக்கக்கூடியதாக இருக்குது. ஏனென்றால் இந்த செவ்வாய்க்கு வந்து குருவுக்கு இருக்கிற மாதிரி சனிக்கு இருக்கிற மாதிரி 3 பார்வைகள் இருக்குது. 4 பார்வை, 7 பார்வை, 8 பார்வை, இந்த 3 பார்வைகளுமே செவ்வாய்க்கு சொல்லப்படுது. அப்போ இந்த செவ்வாய் பயிற்சி ஆகும் பொழுது உள்ள கிரகங்களை வைத்து பார்க்கும்போது பொது பலன் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது இந்த செவ்வாய் பயிற்சி ஆகும்போது குரு ரிஷபத்தில் இருக்கார், மிதுனத்தில் இந்த செவ்வாய் கடத்துக்கு வந்துட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கன்னியில் கேது இருக்காங்க, சிம்மத்தில் சந்திரன் இருக்காங்க, துலாத்தில் சூரியன் புதன் இருக்காங்க, விருச்சிகத்தில் சுக்கரன் இருக்காங்க, கும்பத்தில் சனி இருக்காங்க, மீனத்தில் ராகு. இதுதான் இந்த செவ்வாய் பயிற்சி ஆகும்போது உள்ள கிரக நிலைகள். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் வந்து பயிற்சி ஆகும்பொழுது நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய் அவர் பயிற்சி ஆகும்பொழுது புனர்பூச நட்சத்திரத்தில் பிரவேசிக்கிறார். 3 பாதங்கள் மிதுன ராசியில் இருந்தது, கடைசி 4 பாதம் கடகராசியில் இருக்குது. அந்த செவ்வாய் புனர்பூச நட்சத்திரத்தில் குருவுடைய நட்சத்திரத்தில் பிரவேசமாகிறார். அதே மாதிரி அந்த குருவாகப்பட்டவர் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், மிருகசீரிய நட்சத்திரத்தில் ரிஷபராசியில் இருக்கிறார். அப்போது இது பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் சொல்லக்கூடிய யோகத்தை தான் கொடுக்க போகுது. அப்போது இது நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். செவ்வாய் நீசமாக இருக்கனால சில கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. செவ்வாயும் குருவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவரவர்களுடைய நட்சத்திரத்தில் மாறி இருப்பதால் நல்ல பலனும் நடக்கப்போகுது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது செவ்வாய்க்கு சமம் உண்டான காவல்துறை நல்ல வளர்ச்சி அடையும். கண்டுபிடிக்க முடியாத விஷயம் கண்டுபிடிப்பாங்க, தண்டனை வாங்கி கொடுக்க முடியாதவங்களாம் தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. காவல்துறை சில நேரங்களில் தன்னை அதிகாரத்தை கையில் எடுத்து அதன் மூலிமா அவங்களே செஞ்சு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்க. மக்களுக்காக தான் செய்வாங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. காவல்துறை மட்டுமில்லை, இராணுவத்துறையும் நல்லா உயர்ந்திருக்க போகுது. நாட்டுக்கு பாதுகாப்பு முக்கியன்றது உண்மை, எல்லாத்துக்குமே தெரிந்த விஷயம். அப்போ அந்த பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இராணுவத்துறை மேம்படுத்தப்படும். இராணுவத்தில் நிறைய பேர் சேருவாங்க, நிறைய சாகசங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அது இல்லாமல் இந்த ரியல் எஸ்டேட் துறை, பூமி லாபம் தானே, பூமிகாரங்க தான் செவ்வாய் சொல்லப்படுது. அப்போ ரியல் எஸ்டேட் துறை நன்றாக விலை உயர்ந்து பின் இறக்கப்படும். எப்படி கோல்டு எப்படி சொல்கிறோம் இல்லையா, திடீர்னு தங்கம் விலை ஏறும், திடீர்னு இறங்கிடும். அது மாதிரி தான் இந்த ரியல் எஸ்டேட் துறையை வந்து நல்ல வளர்ச்சி அடைந்து இந்த செவ்வாய் பரிசிலே குறுகிய காலம் இருந்து திருப்பி வீழ்ச்சி அடையும். அப்போ என்ன பண்ணணும், காற்றுள்ளது போதே தூற்றிக்கொள் அப்படின்வாங்க. அப்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீடு வாங்குறவங்க, விற்கிறவங்க, பூமி இடம் வாங்குறவங்க, விற்கிறவங்க இதெல்லாமே உஷாராக இருந்து நல்லபடியாக பார்த்து பண்ணிக்கணும். அது இல்லாமல் கட்டிடங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே நல்ல வளர்ச்சியாக அடையக்கூடிய விஷயமாக இருக்குது. அது இல்லாமல் அக்னிகாரகன் சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் செய்யக்கூடிய அந்த உணவுத்துறை, உணவு சம்மந்தப்பட்ட ஹோட்டல் இதெல்லாமே நல்லா இருக்கும், டெவலப்மெண்ட் ஆகும். உணவு பாதுகாப்பாக இருக்கும், கணப்படங்கள்லாம் கொஞ்சம் கண்டுபிடிக்கப்பட்டு மக்களுக்கு நல்ல முறையில் உணவுகள் கிடைக்கிறதுக்கு வழி ஏற்பட போகிற விஷயமாக நடக்க போகுது. இது மாதிரிலாம் நடக்கும். இதுதான் இப்போ செவ்வாய் பிரச்சனைக்கு செவ்வாய் பந்தியம் தான் சொல்லணும். அப்போது இது மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் செவ்வாய் வந்து மங்களகாரங்கன்றும் சொல்லப்படுகிறான். மங்களகாரன்ற போது தாலி பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது பெண்களுக்கு, இதுதான் முக்கியமாக முதன்மை வகிக்கக்கூடிய விஷயம். அப்போது சுபகாரியங்களும் நிறைய நடக்கும் பெண்களுக்கு. பெரும்பாலும் நிறைய இப்போ விவாகரத்தாக இருப்பாங்க, கணவனை இழந்திருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே இப்போ திருமணம் நடக்கக்கூடிய காலமாக தான் இந்த காலம் இருக்க போகுது. இது முக்கியமாக நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். மறுமணம் புரிவோருக்கு ஏற்ற காலமாக இது இருக்கும். இது கண்டிப்பான விஷயம். அது இது மாதிரி நடக்கும். செகண்ட் மேரேஜ் சொல்கிறேன் இல்லையா, அது நடக்கும். ஏன்னா இப்போ ஃபஸ்ட் மேரேஜெலாம் நிறைய சக்ஸஸ் ஆகிறது கிடையாது. செகண்ட் மேரேஜுக்கு நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே இப்போ உள்ள காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்கும். நம்ம செகண்ட் லைஃப் கிடைக்கலையே, கிடைக்கல நீங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இப்போ கிடைக்கும், மறு வாழ்வு கிடைக்கும். அதே மாதிரி தான் கோவில்கள், பல கோவில்கள் வந்து பாடிஞ்சு கிடக்கும், அதுக்கு வந்து புனரோத்தன கும்பாபிஷேகம் நடக்கும். புனரோத்தன கும்பாபிஷேகம்னாக்கா அது வந்து ரிப்பேர் பண்ணி அது திருத்தி அந்த பாடிஞ்ச கட்டடங்கள்லாம் புதுப்பித்து சுத்தபத்தமாக்கி திருப்பி ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. இது நிறைய கோவிலில் நடக்குது. அதெல்லாமே இப்போ இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் நிறைய நடக்க போகுது. பொதுவாக பார்க்கணும்னா எல்லோருக்குமே ஒரு மறுவாழ்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்போ இருக்க போகுது. நியூ லைஃப் அப்படி சொல்லலாம்.
அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் இப்போ இந்த செவ்வாய் பரிசையில் கண்டிப்பாக ஏற்படும். அரசாங்கத்துறை நல்லபடியாக கவனம் எடுத்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கும், பாதுகாப்பு கொடுக்கும். புறம்போன செவ்வாயின்றது பாதுகாப்பு தான், அவர் படைத்தளபதி தானே, அதனால் பாதுகாப்பு வந்து அதிகமாக இருக்கும். இனிமேல் வர காலகட்டங்களில் மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், அதுக்கு உண்டான தீர்வு காலமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி அமையப்போகுது. ஏன்னா செவ்வாய் வந்து ரொம்ப காலம் இருக்க போகிறார், கடகராசியில் ரொம்ப காலமாக இருக்க போகிறார், கிட்டத்தட்ட ஒரு 86 நாட்கள் இருக்க போகிறார். அதில் இந்த 42 நாட்கள் தான் ஆரம்பத்தில் இருந்து, அதுக்கப்புறம் வக்ரம் பெற போகிறார். அப்போ வக்ரன்ற போது தனியாக அதுக்கு பலன்கள் மாறுபடும். அப்போது செவ்வாய் வக்கர பலன்கள் தான் அதுக்கப்புறம் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய் சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த ராசியில் 42 நாள் இருக்க போகிறார், அதுக்கு உண்டான பலன் தான் இப்போ சொல்ல போகிறோம். இதனால் இதெல்லாம் நீங்கள் கேட்டு கவனமாக நடந்துக்கணும். இதில் முருகர் வழிபாடும் சிவன் வழிபாடும் வந்து தான் சொல்லப்படுது. முருகர் பற்றி நிறைய விஷயங்கள் வரப்போகுது. முருகயுகம் முருகயுகம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்குண்டான காலகட்டம் தான் இப்போ வந்துன்ருக்கு, அதுதான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொது பலன் இது மாதிரி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டு அன்பு நேயர்களே, இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் தான் சொல்ல போகிறோம். அந்த வகையில் இப்போ 12 ராசிகளுக்கு உண்டான செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பெயர்ச்சி ரொம்ப அமோகமாக தான் இருக்க போகுது. ஏனென்றால் உங்களுக்கு மற்ற கிரகங்களும் சரியில்லை, ஆனால் குரு சரியில்லாமல் இருக்கார். இருந்தாலும் குரு செவ்வாய் நட்சத்திரத்திலும் செவ்வாய் குருவோடைய நட்சத்திரத்திலும் போயிருக்காங்க, இருக்க போகிறாங்க இந்த குரு செவ்வாய் பேச்சில். அப்போ கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அப்போ இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார். அது இல்லாமல் அந்த செவ்வாய் பார்க்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னாக்கா 9, 12, 1 இந்த மூணு இடத்தையும் பார்க்குறாங்க. அப்போது 6 இருக்கிற செவ்வாய் 9, 12, 1 பார்க்கக்கூடிய விஷயத்தில் ஏற்பட்டிருக்கனால பெரும்பாலும் உங்கள் ராசிக்கு சனி பகவான் ராசி தானே கும்பராசி, அப்போது சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. அப்போது செவ்வாய் மறைவு பெறுவது நல்லது தான். 6 வந்து மறந்துக்கார். 6 இடம் கடன் வழக்கு பிணி குணரோக சத்ருஸ்தானம் சொல்லுவாங்க. அப்போது அப்படியே அகேன்ஸ்டாக நடக்கும். செவ்வாய் நேசப்பட்டிருந்தா கூட செவ்வாயுடைய முருகனுடைய அம்சம், அந்த முருகருக்கு ஆறுமுக பெருமான்னு சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி 6 இடத்துல வந்து அந்த செவ்வாய் முருகப்பெருமானுடைய அம்சமாக விளங்குறனால உங்களுக்கு கடன் கண்டிப்பாக கிடைக்கும், கேட்ட இடத்துல கொடுக்கல் வாங்கல கண்டிப்பாக நடக்கும், வழக்குகள் பிரச்சனை தீரும். அது இல்லாமல் நோயினுடைய இருந்தாலும் கூட அது இப்போ பண்ணக்கூடிய அந்த மருத்துவ ட்ரீட்மெண்ட்டில் சரியாயிடும். இப்படி தான் நடக்கும். அதுக்கு முன்ன நேரம் வரணும், ரொம்ப நாளாக நோயினுடையாக இருப்பாங்க சரியாகாது. சில நேரத்தில் திடீர்னு ஒரு டாக்டர் மாற்றுவாங்க, மருந்தை மாற்றுவாங்க, கண்டிப்பாக நல்லாயிடும். இதுதான் உண்மையான விஷயம். இது நம்ம நேரில் பார்த்துன்னு தான் இருக்கும். அப்படிப்பட்ட நேரம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. பெரும்பாலும் கும்பராசிக்கு இது நல்ல ஒரு காலமாக தான் இருக்க போகுது. மற்ற கிரகங்கள் சரியில்லை, இருந்தாலும் இந்த செவ்வாய் பயிற்சி கண்டிப்பாக நன்மை செய்யப்போகுது. உங்களுக்கு விரும்பிய வாழ்க்கை அமையும், வெளியூர் பயணங்கள் தொடரும், வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக ஏற்படும், அது மூலியமாக நல்ல விஷயம் நடக்கப்போகுது. அந்த வெளியூர் தொடர்பு வெளியூர் நாட்டு தொடர்பு மூலிமா சொல்லுவாங்க அவங்களே, இவ்வளோ வந்து தொடர்பு ஏற்பட்டுருந்தா இருக்கும், ஆனால் திடீர்னு சொல்லுவாங்க நம்ம ரெண்டு பேரும் பிஸ்னஸ் பண்ணலாமே, நான் இங்கே இருக்க போகலாம் அனுப்புகிறேன், நீங்கள் அங்கே இருக்கிறது அனுப்புங்க, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், இப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்குள்ள எண்ணங்கள் இப்போ வரும், அப்போ அது கண்டிப்பாக நல்ல விஷயம் தானே, அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செவ்வாயால் சகோதர உறவுகள் மேம்படும், எல்லாம் விழுந்து விழுந்து வந்து உபசரிப்பாங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் ஏதோ வருவாங்க போவாங்க உங்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம், கூட பிறந்தவங்க மட்டும் இல்லை, நான் சொன்ன ஒன்று விட்ட அண்ணன் ஒன்று விட்ட தம்பி கூட இருக்கலாம், கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க, உங்கள் நிலையறிஞ்சி உதவி பண்ணுவாங்க, உங்கள் வீட்டுக்கு வந்து போவாங்க. இதனால வரைக்கும் வீட்டுக்கு வராமல் இருப்பாங்க, இப்போ வந்து போவாங்க. எப்பவுமே வீட்டுக்கு வந்து போனால தான் நான் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க முடியும். இன்னொரு வீட்டில் இருந்தாலோ இல்லை ஃபோன்லேயோ எவ்வளோ பேச முடியும், எதை சொல்ல முடியும், முடியாது. அவங்க வீட்டுக்கு போனதான், நீங்கள் அவங்க வீட்டுக்கு போனாலோ அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் ஒரு பரிமாற்றங்கள் கிடைக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க, அவங்க எப்படி இருக்கீங்க, ஃபோனில் என்ன பண்ணுவோம், நல்லா இருக்கீங்களா, நல்லாயிருக்கும், அவ்வளோதான், என்ன பண்ணுறீங்க, இது பண்ணுறேன், அது பண்ண, அவ்வளோதான். நேரில் பார்த்தாதான் பேசினாதான் பிரச்சனைகள் தீரும், அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. எப்பயுமே ரொம்ப நாளாக சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கோம் கூட நேரில் பார்த்தாதானே அது சரியாக வரும். யாரோ ஒருத்தர் மன்னிப்பு கேட்டால் சரியாக போடும், மன்னிப்பு கூட கேட்க வேணாம், அதை நான் வருந்துக்கிறேன், அது நான் சொன்ன தப்பு தான், எப்படி சொல்லாமல் சொல்லாமே, வார்த்தைகள் ஜாலாக இருக்கு இல்லையா, அதை பண்ணலாமே, அப்படி பண்ணால் கண்டிப்பாக மனசு மாறிடுவாங்க, திரும்பி சேர்ந்துருவாங்க. அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இப்போ கும்பராசிக்கு வந்திருக்கு. அது மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து சேருவாங்க. ரொம்ப நாளாக ஒரு ஏக்கம் இருந்திருக்கும் உங்களுக்கு, அதெல்லாமே இப்போ கண்டிப்பாக நடக்கும். நட்பு வட்டத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கும்,
நல்ல நட்புகள் மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். அதை பண்ண இதை பண்ணுன்னு சொல்லுவாங்க, கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வரைக்கும் சும்மா அட்டை தான் அடிச்சுட்டு உங்களோட ஃபோன்லேயும் சரி நேர்லேயும் சரி வந்து போனால். இப்போது நீ அதை பண்ணலாமே, இதை பண்ணலாமே, நீ இந்த பொருளை வாங்கி வைக்கலாமே, நீ வீட்டிலேருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாமே, இப்படி செய்யலாமே, அப்படி செய்யலாமே, நான் வேணால் சொல்லட்டுமா, நான் வேணால் ஏற்பாடு பண்ணட்டுமா, இப்படிலாம் பேசுவாங்க. என்னடா இது, சாதாரணமாக பேசினவங்க இப்படி பேசுகிறாங்களேன்னு நினைப்பீங்க. அதுதான் நேரங்காலம். அப்போ அந்த மாதிரி ஒரு நேரங்காலம் உங்களுக்கு வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக நல்லா நடக்கும். உங்களுடைய பெண்ணாக இருந்தால் கணவனுக்கும் ஆனால் அந்த மனைவிக்கும் நல்ல ஒரு நட்புறவு ஏற்படும், உடல் ஆரோக்கியம் மேம்படும். இங்கே அடிக்கடி பயணங்களும் மேற்கொண்டு வருவீங்க. இது இல்லாமல் நீங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும். அது வெளியூரில் இருக்கலாம், வெளிநாட்டுலாம், வெளியூரில் தான் மேக்ஸிமம் இருக்கும், உள்ளூரில் இருக்கலாம், உள்ளே இருந்தாலும் போயிட்டு வரலாம் சீக்கிரமாக. வெளியூரில் இருந்தால் கொஞ்சம் பயணங்கள் அதுக்குன்னு தயார் பண்ணி, இப்போது நான் சொல்கிறேன் இல்லையா குலதெய்வ பார்க்கணுண்டு, அப்போ கண்டிப்பாக போயிட்டு வரணும். நான் சொல்கிறனால நீங்கள் போகணும் இல்லை, நீங்கள் போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும், அதனால தான் நான் சொல்கிறேன். அப்போ கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க. இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் முருகர் வந்து வழிபாடு உங்களுக்கு ரொம்ப வந்து தான் இருக்கும். அந்த முருகர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மருத்துவ குணம், இப்போது எப்படி சொல்கிறது, வைத்தீஸ்வரன் கோயில் முருகர் ஸ்தலம்னு சொல்லுவாங்க, செவ்வாய் ஸ்தலம் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் சொல்லுவாங்க. அப்போ அங்கே உள்ள முருகர் கோயில் போய் அங்கே போயிட்டு தரிசனம் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு புற்று மண் கொடுப்பாங்க பிரசாதமாக, புற்று மண். அப்படிப்பட்ட அந்த பிரசாதங்கள் நல்லா கேட்டுங்க, வைத்தீஸ்வரன் கோயிலில் புற்று மண் கொடுப்பாங்க, திருச்செந்தூரில் பன்னீரலை விபதி கொடுப்பாங்க, பழனியில் பஞ்சாமிரதம் கொடுப்பாங்க. பழனியில் வந்து அந்த நவபாஷான தண்டாதிபாணியோட உடம்புல பட்ட அந்த பால் கொடுப்பாங்க, சந்தனம் கொடுப்பாங்க. இதெல்லாமே நோய் தீர்க்கக்கூடிய விஷயங்கள். எல்லா வித நோய் மட்டும் இல்லை, நம்ம உடம்பை பற்றிக்கு தீய சக்தியும் விளக்கணும். இதுதான் ஒரு விஷயம். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, இதுதான் நடக்க போகுது உங்களுக்கு. அப்போது அப்பேற்பட்ட முருகஸ்தலங்கள் போயிட்டு வரலாம், பழனி, திருச்செந்தூர், இது மாதிரிலாம் போயிட்டு வரலாம். அதெல்லாம் போயிட்டு வந்தால் நல்லா நடக்கும். அப்போது இது மாதிரி வழிபாடுகள் உங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லாயிடும், உடம்பு ஆரோக்கியம் நிறையெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கும். எது பண்ணலாம், அது பண்ணலாமா, இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, இப்படி தான் என்ன யோசிச்சுருப்பீங்க. அதெல்லாமே நடந்துடும். அந்த ஒரு ஏக்கம் இருந்தாலும் போயிடும், தூக்கம் போயிடும், அதுக்கப்புறம் சுறுசுறுப்பு தான் வந்து சேரும், ஒரு தன்னம்பிக்கை வந்து சேரும், கண்டிப்பாக நம்மளுக்கு கிடச்சிரும் போலக்கே அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து சேரும். இதெல்லாமே நடக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்புகள் தான் இப்போ வரப்போகுது உங்களுக்கு, கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் தான தர்மம் பண்ணும் பார்க்கும்போது ரொம்ப பார்ப்பதுக்கே அருவறுப்பாக உள்ள ஏழை இளையவர்கள், ஒன்றுமில்லாதவங்க, அவங்களுக்கெல்லாம் பண்ணலாம். அது இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, கஷ்டத்தில் கஷ்டம் சாதாரண கஷ்டம் இல்லை. அவங்களுக்கு யாருமே உதவி பண்ண மாட்டாங்க, அவங்க கோயிலே உட்காந்துருக்க மாட்டாங்க, நான் மக்கள் நடமாடுற இடத்துலையும் இருக்க மாட்டாங்க. நல்லா கேட்டுங்க, கோவில்லையோ மக்கள் நடமாடுற இடத்துல இருந்தால் தான் எந்த ஒரு ஏழை இளையவர்கள் ஒன்றுமில்லாதவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், தான தர்மங்கள் கிடைக்கும். நீங்கள் மக்கள் நடமாட்டமே இல்லாத இடத்துல இருந்தால் எப்படி கிடைக்கும்? அப்படிப்பட்டவங்களும் இருப்பாங்க தான், அவங்கள போய் தேடி பிடிச்சி பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணிட்டுவாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். இல்லைன்னா மறுவாழ்வு மையம்னு இருக்குது, அந்த மாதிரி இடத்துக்கு போனால் கூட அரசாங்கம் தான் பண்ணதுன்னு நினைக்கூடாது, நமக்கு நாமே அப்படின்னு சொல்கிற திட்டங்களை கூட அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. அது நம்ம கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. நல்லது செய்தாக்கா யார் வேணாம்னு சொல்ல போகிறாங்க. இப்போது பெரிய பெரிய புயல், வெள்ளம், சுனாமி இந்த மாதிரி காலத்துலாம் தன்னார்வர்கள் வந்து சேர்ந்தாங்களே, தொண்டு நிறுவனங்கள், இவங்களாம் பண்ணாங்க. அவங்க செஞ்ச உதவியெல்லாம் கவர்மெண்ட் வேணாம்னு சொல்லிச்சு இல்லையே, செய்யுங்கன்னு தான் சொல்லிச்சு, தப்பு கிடையாது. வாலண்டியாக நம்ம தானே செய்கிறோம், கவர்மெண்ட் சொல்லி நீங்கள் போய் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையே, அதுதான் தன்னார்வர்கள் தானே நினச்சி செய்கிறது, அதுக்கு தான் அப்படி சொல்கிறது. அப்போது அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கலந்துக்கலாம், அவங்களோட இணைஞ்சு செய்யலாம், அவங்களுக்கு உதவி உதவி பண்ணலாம், அந்த தன் ஆர்வலுக்கு உதவி உதவி பண்ணலாம். உங்களால் முடிஞ்சது என் சார்பாக இதை கொடுக்குறேன், நீங்கள் பண்ணுங்கள் செய்யுங்க, இப்படி பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும். இந்த செவ்வாய் பயிற்சி வந்து உங்களுக்கு ஒரு ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் திருப்பி ஒரு ஏற்றம் கண்டிப்பாக வரும், ஏற்றம் இறக்கம் திருப்பி ஏற்றம், இந்த மூணு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் ராசிக்கு. அதுதான் நடக்க போகுது. நான் சொன்ன அந்த இடைப்பறிகாரங்களால் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. இந்த செவ்வாய் பயிற்சி பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜீவராசிகள் சொல்லப்படுது. ஜீவராசிகள்ன்றபோது நல்லா கேட்டுங்க, இந்த புதர், புற்று, புதர்னு சொல்லுவாங்க, பெரும்பாலும் அங்கே எறும்புகள் தான் இருக்கும், எறும்புகள், வண்டுகள், சிறு சிறு பூச்சிகள் இது மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் இதுக்கு யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போது நீங்கள் உங்களுள்ள காலகட்டங்கள், உங்கள் ராசிக்குள்ள சூட்சும விஷயத்தை பார்த்து நான் சொல்கிறேன். எறும்புகளுக்கு, சிறு சிறு பூச்சிகளுக்கு உணவு கொடுக்கணும். அது பண்ணிங்கன்னா அவ்வளோ விசேஷம், நல்லது நடக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு எல்லா நாளும் பெற்று வாங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.